நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு ரீசெண்டாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சடனாக வந்து பம்ப் ஆயிருக்கு. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே தெரியும். எப்போ பைனான்ஸில் லான்ச் பேடு கனெக்ட் பண்ணுறாங்களோ அப்போ ஹெவியான ஒரு ஃபண்டு ஃப்ளோ மார்க்கெட்டுக்குள்ள வந்து வரும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்யூஸுவல் பிஎன்பியில் வந்து ஒரு பையிங் ஆக்டிவிட்டி இருக்கிறதுமே நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரியே இந்த சேட்லேயுமே நம்மளால் செக் பண்ண முடியுது. அப்போ இப்போ லான்ச் பேடு போட்டதுனால தான் இது நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது. எப்போவுமே லான்ச் பேடு போட்டாங்கன்னா நமக்கு டபுள் ப்ராஃபிட். என்ன அப்படின்னா அந்த லான்ச் பேடை நம்ம அட்டன் பண்ணுறோம், அது போக அந்த பிஎன்பி நம்ம ட்ரேடு பண்ணோம்னா அந்த நேரத்தில் ரேட் அதிகமான மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால பிஎன்பி நீங்கள் வந்து ஒரு லாங் டைம் ஹோல்டு பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்துலையுமே வாங்கிக்கலாம். ஆனால் இது பண்ணுறதுக்காக லான்ச் பேட் அட்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் பிஎன்பி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லக் இருந்தால் மேலே போச்சுன்னா நீங்கள் அதுலேயும் செல் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஆனால் நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிடுச்சுனா வந்து சிக்கலாக போயிடும். அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பிஎன்பி ஏற்கனவே வச்சுருந்தீங்க ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதில் வந்து பைனான்ஸில் லான்ச் பேடில் ஆல்ஃபைன் F1 டீம் டோக்கன் சொல்லி புதுசாக ஒரு டோக்கன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து பார்க்க போகிறோம். பைனான்ஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே லான்ச் பேடுனு இன்டர்ஃபேஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோம்னா அந்த மாதிரி வந்து டீட்டெயில் இருக்கும். பைனான்ஸ் டோக்கன் லான்ச் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுட்டு மேலே வந்து இன்டர்ஃபேஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபைன் F1 டீம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து ஒரு சேலோட ப்ரைஸ், அதாவது இது என்ன அப்படிங்கிறத நான் வந்து கடைசியில் நான் வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபைன் டோக்கனை நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு USDT கொடுத்து நீங்கள் வந்து வாங்கணும். இது ஃப்ரீ கிடையாது, காசு கொடுத்து வாங்குறது தான். ஆனால் ஒரு USDT வாங்குறதுங்கிறது USDTயாவோ BUSDயாவோ உங்ககிட்டருந்து டெபிட் பண்ணாமல் அந்த ஒரு USDTக்கு உண்டான பிஎன்பியை உங்ககிட்டருந்து டெபிட் பண்ணுவாங்க சரிங்களா. அப்படிங்கனால உங்ககிட்ட நீங்கள் ஏற்கனவே பிஎன்பி வாங்கி நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சிருந்தீங்கனா மட்டுமே உங்களுக்கு வந்து கால்குலேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து ரிவார்டு மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஹார்ட் கேப் பேர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 USDT, அதாவது 10,000 ஆல்ஃபைனுக்கு மேலே யாருமே வாங்க முடியாது. இப்போ கம்மியாக ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு வந்து கம்மியான ரிவார்டும் அதிகமாக ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு அதிகமான ரிவார்டும் கொடுப்பாங்க. அதுக்காண்டி ரொம்ப அதிகமான ரிவார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா கிடையாது. ஏன்னா அப்போ நினச்சா டம்பும் பண்ண முடியும், மற்ற ஆளுங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகாது. அப்படிங்கிறனால ஒரு சில பேர் எவ்வளோ தான் அதிகமான அமௌண்ட் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து லிமிட்னு சொல்லி பார்த்தோம்னா 10,000 டோக்கனுக்கு மேலே அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறது தான் ஹார்ட் கேப் பேர் யூசர். அப்படிங்கிறது சிங்கிள் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 0.1 டெய்லி ஆவரேஜ் பேலன்ஸில் உங்ககிட்ட வந்துருக்கணும். டோக்கன் ஆஃபர்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த லான்ச் பேடுக்கு மட்டுமே 40 லட்சம் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பிஎன்பி ஹோல்டிங் கால்குலேஷன் பீரியட் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இதில் நான் வந்து சொல்கிறேன் ஒன்றுமே கிடையாதுப்பா. இப்போ பைனான்ஸில் நீங்கள் பிஎன்பி வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பிஎன்பியை மொத்தம் வந்து 5 நாள் 6 நாள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுப்பாங்க. இந்த இதில் வந்து பார்த்தோம்னா 5 நாள் 19 மணி நேரம் 27 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இன்றைக்கு நாள் வந்து ஓடிடுச்சு, இன்னும் 5 நாள் இருக்குது சரிங்களா. இன்றைக்கி வந்து ஒரு ஆவரேஜ் பேலன்ஸ் இருப்பாங்க, நாளைக்கு காலையில் 5:30, நாளை கழிச்சு 5:30, இந்த மாதிரி வந்து மொத்தம் 5 நாளைக்கு 5 ஆவரேஜ் பேலன்ஸ் எடுத்துகிட்டு அந்த 5 ஆளையோ 6 ஆளையோ டிவைட் பண்ணி ஒரு ஆவரேஜ் பேலன்ஸ் வரும் பார்த்தீங்களா. அந்த பேலன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை வச்சுட்டு உங்களுக்கு உங்களோட ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து இவ்வளவு, இதுக்கான எலிஜிபிலிட்டி இத்தனை டோக்கன் வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருந்து அதுக்கான பிஎன்பி வந்து டெபிட் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கான டோக்கனை உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டோக்கன் வந்து ரிசீவ் ஆகும். டோக்கன் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ட்ரேடு வந்து அதாவது ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஃப்ரீ கிடையாது. பிஎன்பி உங்ககிட்ட வந்து டெபிட் பண்ணிடுவாங்க, பிஎன்பியை கொடுத்து தான் நீங்கள் இந்த டோக்கன் வாங்குறீங்க. நீங்கள் அதை வந்து செல் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராஃபிட் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தில் வந்து பார்த்தோம்னா 2000%லேருந்து 7000% வரைக்கும் ப்ரீவியஸாக வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் வந்து ரொம்ப பயங்கரமாக நடக்கும். ஏன்னா பைனான்ஸர் வந்து ஒரு காயின் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா அது எந்தளவுக்கு வேகமாக மேலே போகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரைட். ஓகே, இதில் வேறு என்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பிஎன்பி ஹோல்டிங் கால்குலேஷன் பீரியட் அப்படிங்கிறது வந்து இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தோம்னா இன்னையில் இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் டெய்லி காலையில் 5:30 உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து பார்த்தோம்னா ஆவரேஜாக ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்துகிட்டே வருவாங்க. இது எல்லாமே மெயின்டைன் பண்ணி ஒரு பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பேலன்ஸாக கொடுப்பாங்க ரைட். ஓகே, பிஎன்பி இப்போ என்கிட்ட இருக்கு, எதில் வச்சிருந்தா கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் KYC வெரிஃபை பண்ணியிருந்தா தான் இது உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே வந்து வரும். இந்த இதில் டீட்டெயில்டு பிஎன்பி கால்குலேஷன் ரூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எது எதில் இருந்தால் உங்களுக்கு வந்து கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிறத காட்டும். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது இதில் இருந்தால் இதெல்லாம் நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிடுவோம், இதில் இருந்தால் கணக்கில் எடுத்துக்கிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் அக்கௌண்ட்டு, ஃபியூச்சரு, சேவிங்கி, சப் அக்கௌண்ட்டு, பிஎன்பி வேல்ட்டு, மார்ஜின் அக்கௌண்ட்டு, ஃபியாட் அக்கௌண்ட்டு, கார்டு, லான்ச் பேட் அக்கௌண்ட்டு, இதில் நீங்கள் எதில் ஸ்டாக் பண்ணியிருந்தாலும் ஜஸ்ட் உங்களோட வேலை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்களா மட்டுமே உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பேலன்ஸ் எடுக்கும்போது ஸ்னாப்ஷாட்டில் அது வந்து கால்குலேஷன் ஆகும். மற்றபடி டெபி ஸ்டாக்கிங்கில் போட்டாலோ இல்லை லிக்யூடிட்டியில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலோ நீங்கள் லாக்கர் ஸ்டாக்கிங்கில் போட்டாலோ அது வந்து எடுக்க முடியாது, அது கால்குலேஷனில் கவர் ஆகாது. ஏன் அப்படின்னா அது நீங்கள் அந்த நேரத்தில் வெளியில் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் லாக் பண்ணி
வைக்கிறீங்க, லாக் பண்ணி வைக்கிறாமட்டா இது வந்து கால்குலேஷன்ல எடுத்துக்கிட மாட்டாங்க சரிங்களா. இப்படி இது வந்து நீங்க பை பண்ணனா பண்ணிக்கலாம், இது வந்து பை ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மத்தபடி இதுல என்னென்ன டீடைல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னையில இருந்து 21st வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் எடுத்துக்கிறாங்க. கால்குலேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட், கால்குலேஷன் பீரியட், ஃபைனல் டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி மூணு டீடைல் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இங்க என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டயத்துக்கு அது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா. இப்போ உங்ககிட்ட வந்து பிஎன்பி நீங்க வந்து இன்னையில இருந்து ஹோல்டு பண்ணி உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டே வரீங்க, 21st உங்களுக்கு வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த 21st எடுத்து முடிக்க எடுக்க முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, நீங்க இந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட பிஎன்பி நீங்க லாக்குடு ஸ்டேக்கிங்ல உங்களை வந்து போட சொல்லிடுவாங்க. லாக்குடு ஸ்டேக்கிங்ல போட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்தா உங்களுக்கு வந்து ஆவரேஜா எவ்வளவு பேலன்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அந்த பிஎன்பி வச்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ற டைம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு 21st காலையில 11:30 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுங்கிறது லாக்குடு ஸ்டேக்கிங் சரிங்களா. லாக்குடு ஸ்டேக்கிங்ல போட்டீங்க அப்படின்னா அவங்க அதை வந்து கால்குலேஷன் பீரியட் முடிஞ்சு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குற வரைக்கும் உங்களோட பிஎன்பி நீங்க வெளியில் எடுக்க முடியாது, லாக் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எத்தனை யூசர் வந்து மொத்தமாக கொண்டு போய் லாக் பண்ணி வச்சிருக்காங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணுவாங்க. அந்த கால்குலேஷன் பண்றதுக்கான டைம் காலையில 11:30 மத்தியானம் 2:30 வரைக்கும் எடுத்துக்கிடுவாங்க. மத்தியானம் 2:30 ரிசல்ட் வந்துடும். அந்த டைட்டில் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி இவ்வளவு அப்படிங்கறது வந்து சொல்லுவாங்க. அந்த கால்குலேஷன் பீரியட் அப்படிங்கிறது மத்தியானம் 2:30 உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். கொடுத்த உடனே நீங்கள் அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிடுவீங்க. பை பண்ணி முடிச்சோடனே அதுக்கப்புறம் டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் டைம்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை மணிக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, 3:30 டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது 3:30 ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3:30 முடிஞ்சு உங்களுக்கு டோக்கன் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் பிஎன்பியும் லாக்குடு ஸ்டேக்கிங்லேருந்து வெளியில் எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து 3:30 சாயங்காலம் 5:30 உங்களுக்கு வந்து வந்துடும். 5:30 கன்ஃபார்மாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஆனால் டைம் வந்து முன்ன பண்ணாகும், ஆனால் 5:30 வரப்போகிறது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம். 5:30 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கலாம். 0.1 மேலே இருக்கிறவங்க தாராளமாக இது வந்து அட்டன் பண்ணுங்கள். இது வந்து என்னால் அடித்து உறுதியாக சொல்ல முடியும், 100% இது வந்து ப்ராஃபிட் தான். இதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் பெரிய அமௌண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த டஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த டோக்கன் கொடுக்குறது வந்து யூஎஸ்டிக்கோ பிஎஸ்டிக்கோ நீங்கள் வந்து செல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இல்லை எனக்கு அந்தளவுக்கு ஒரு அதாவது செல் பண்ணுறதுக்கு பை பண்ணுறதுக்கும் 10 USDTக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறனால எனக்கு அந்தளவுக்கு வரல, 400-500 எனக்கு வந்து வந்திருக்கு, இதை வச்சு என்ன செய்ய அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து டஸ்ட் க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் பைனான்ஸில் போய் டஸ்ட் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் பை பண்ண பிஎன்பி எவ்வளவுமே அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜாக போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்ம தேங்க்யூ, பார்ப்போம்.